தமிழ்சிமானியர்களுக்கு வணக்கம். சரி, நம்ம பார்க்க போகிறதுனா ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜரோட எபிசோட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்னதாக ஒரு ரீவே, போன எபிசோடில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, வந்து நமக்கு வந்து சாம் இருக்கார்ல, அவர் வந்து தன்னோட கேப்டன் அமெரிக்கா கொடுத்த ஷீல்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ணார். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை புதுசாக ஒரு கேப்டன் அமெரிக்கா உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கிட்டே தூக்கி கொடுத்துட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரொம்ப அப்செட் ஆனார். இதே டைமில் பார்த்தீங்கன்னா பக்கி பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட தெரப்பியில் கான்சென்ட் பண்ணிட்டு இருந்தார். அதே சமயத்தில் தன்னோட ரூம்லேயே தனிமையில் இருந்தார். இப்போ எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா, எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேப்டன் அமெரிக்காவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு சாம் வந்து ரொம்பவே சோகமாக இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கியும் டெலிவிஷனில் அந்த சீனை பார்க்குறாரு. பார்த்த உடனே நேராக கிளம்பி வந்துடுறாரு பக்கி. நம்ம சாம் கிட்ட போய் சண்டை போடுறாரு, நீ எதுக்கு அந்த ஷீல்டை கொடுத்த? சாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை விட பெரிய வேலை இருக்குது, என்னை விட, நான் வேலை செய்ய போகணும் அப்படின்றாரு. இதை விட பெரிய வேலை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே, இப்போ கேங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, அவங்க ரொம்ப பவராகவும் இருக்காங்க, எனக்கு என்னமோ அந்த 3 பிக் ட்ரீயில் ஒருத்தங்களாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறேன் அப்படின்னோடனே, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு பக்கி போகிறாரு. அங்கேருந்து ரெண்டு பேர் போகிறாங்க. ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு திருடன்களை வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு திருடிட்டு போவாங்க. ஸோ அவங்கள ட்ரேஸ் பண்ணி தான் போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டெய்னரில் நிறைய மெடிசன்லாம் ஏற்றிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பக்கியும் சாமும் சண்டை போடுவாங்க. அப்போ தான் அந்த வில்லன் வந்து இன்டர் பண்ணுவாங்க, அது ஒரு பொண்ணு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சோல்ஜர், எப்படி கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் சோல்ஜராக மாறினாரோ, எப்படி ஒரு பக்கி சூப்பர் சோல்ஜராக மாறினாரோ, அந்த மாதிரி ஒரு 8 பேர்கிட்ட சூப்பர் சோல்ஜர் இருப்பாங்க. இது இவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே புது கேப்டன் அமெரிக்கா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பட் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே வந்து டச்சே கொடுக்க மாட்டாங்க. கேப்டன் அமெரிக்கா ஒருத்தர் தான், அவங்கள நான் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கியும் சாமும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கி வந்து ஒரு நான் ஒருத்தர் மீட் பண்ண கூப்பிட்டு போகிறேன் வான்னு சொல்லிட்டு சாமை கூப்பிட்டு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜர், அதாவது கேப்டன் அமெரிக்கா ஃபஸ்ட் அவஞ்சராக உருவான அப்போ இருந்த சூப்பர் சோல்ஜரில் ஒரு ஆள் வந்து இன்னமும் உயிரோடு இருந்துகிட்ருப்பார். அதை பார்த்து சாமுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அவர்கிட்டருந்து நிறைய டெஸ்டிங் பண்ணுறதா சொல்லி நிறைய டைம் பிளட் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் மூலயமா தான் இந்த சூப்பர் சோல்ஜர் உருவாயிருக்காங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து நம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போடுவாங்க. ரெண்டு பேரும் இல்லை, நம்ம பக்கியை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு போடுவாங்க. ஏன் பக்கியை திடீர்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவரோட தெரப்பி செக்ஷனை மிஸ் பண்ணிவிடுவார். அதனால் அவர் வந்து வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே சாமு போயிடுவார். ரெண்டு பேருக்கும் தெரப்பி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு மேலே கோபத்தை வந்து காமிச்சுப்பாங்க. அது அங்கேயே இது இங்கேயோட நிறுத்திடலாம், நம்ம ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், மீதி சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் ஃபுல் ஃப்ளெஜில் வந்து அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்குவாங்க. அப்போ கேப்டன் அமெரிக்கா புது கேப்டன் அமெரிக்கா கூப்பிடுவார், என் கூட வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு. சாம் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லுவார், நீ கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிற, உனக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்குது, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, நாங்கள் நினச்சா இறங்கி வேலை செய்வோம், அதனால் ஓம் கூட வேலை செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கியும் சாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜான் வால்கருக்கு, அதாவது புது கேப்டன் அமெரிக்கா ஜான் வால்கருக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஹைதராபாத்தி தெரியணும்னா நாம் அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அந்த அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு சீசனில். கரெக்டாக சொல்லப்போனால் சிவில் வாரில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கியை ஒருத்தர் வந்து புக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் இப்போ ஜெயிலில் இருப்பார், அவரை பார்க்க தான் இவங்க ரெண்டு பேர் போவாங்க. ஏன்னா அவருக்கு தான் ஹைதராபாத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அந்த ஹிஸ்ட்ரியும் அவருக்கு தான் தெரியும். ஸோ அதனால் ரெண்டு பேரும் இப்போது அவரை பார்க்குறதுக்காக கிளம்புனாங்க. எபிசோடு 1 பார்த்திங்கன்னா புது கேப்டன் அமெரிக்காவை இன்ட்ரோ பண்ணாங்க. எபிசோடு 2 எண்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத் தெரிஞ்ச அந்த ஒரு வில்லனை திருப்பி இங்கே ஆட்ட போகிறாங்க. ஸோ அவரால் என்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த எபிசோடு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்காக வரப்போகுது. ஸ்டே டியூன். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.